ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவன் கொஸ்டின் நம்பர் ஒன் பார்க்கலாம் கொஸ்டின் இஸ் ரைட் இன் போலார் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதாவது நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இது நமக்கு போலார் ஃபார்மில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு போலார் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மெட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது ஏ ப்ளஸ் ஐபி இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸோ போலார் ஃபார்ம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணணும் ஸோ போலார் ஃபார்ம் நமக்கு எப்படி இருக்கும்னா ஆர் என்று காஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இதுதான் போலார் ஃபார்ம் ஓகேயா ஸோ இந்த போலார் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ தேவைப்படுற வேல்யூஸ் என்ன இந்த ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்புறமா இந்த டீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ரெண்டு வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும் இந்த ஜெனரல் ஃபார்மில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணி நம்மளோட ஆன்சரை எழுதிடலாம் ஓகே ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டில் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட் நமக்கு இங்கே ஃபோர் சப்டிவிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் டூ ப்ளஸ் ஐ இன்ட்டு டூ ரூட் த்ரீ ஸோ இதில் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஏ ஏ பிளஸ் ஐபி ஃபார்மெட் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மெட் ஏ ப்ளஸ் ஐபி ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர் தான் நமக்கு ஏ இமேஜினரி ஐக்க பக்கத்தில் இருக்கிறது தான் பி ஸோ ஆரோட ஃபார்முலாக ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இட் ஈஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஏ ஸ்கொயர் சொல்லும் போது டூவோட ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ்

த்ரீ இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவல் இட் இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீனோட வேல்யூ ஃபோர் ஓகே இப்போ நமக்கு ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இனி நமக்கு ஆ டீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏன்னா ரெண்டு வேல்யூ தேவை ஒன்று ஆறு என்ன ஒன்று வந்து டீட்டா ஆறு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இனி டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் டீட்டா அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்டில் ஆல்ஃபாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்புறமா ஆல்ஃபாவை யூஸ் பண்ணி நம்ம டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் ஓகே ஸோ ஆல்ஃபாக்கு நமக்கு ஃபார்முலா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஒய் பை எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஒய் பை எக்ஸ் தட் இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஒய்ங்கிறது இந்த இமேஜினரி பார்ட் தட் இஸ் டூ ரூட் த்ரீ டிவைடட் பை எக்ஸுங்கிறது ரியல் பார்ட் தட் இஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை டூ

அதாவது அன்டிஃபைன்டு இந்த வேல்யூஸ் நமக்கு லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம் ஸோ நமக்கு டேன் இன்வெர்ஸ் அப் டீட்டா தான் கேட்டிருக்காங்க அப்போது இந்த ரூட் த்ரீ இதில் வருதுன்னு பார்க்குறோம் இங்கே நமக்கு சிக்ஸ்டி டிகிரிக்கு தான் நமக்கு டேன் டீட்டாவோட வேல்யூ ரூட் த்ரீ தார் ஃபோர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரி பட் நம்ம இதை ரேடியன் இதில் நமக்கு எழுதணோன்னா ரேடியன் யூனிட்ல எழுதணும்னா பை பை த்ரீன்னு எழுதலாம் அதாவது பைங்கிறது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸோ ஒன் எயிட்டியை நம்ம த்ரீயால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது சிக்ஸ்டி டிகிரி ஸோ சிக்ஸ்டி டிகிரியை ரேடியனில் நம்ம எப்படி எழுதலாம் பை பை த்ரீ ஓகே ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரி தட் இஸ் ஃபை பை த்ரீ ஓகே இப்போ நமக்கு ஆல்ஃபா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இது ஆல்ஃபாவை என்னை யூஸ் பண்ணி டீட்டா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நமக்கு டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு குவாட்ரண்டில் உள்ள ஆங்கிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது இப்போது ஆல்ஃபா அந்த கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டில் இருந்துச்சுன்னா செகண்ட் குவாட்ரண்டில் இருந்துச்சுன்னா தேர்ட் குவாட்ரண்டில் இருந்துச்சுன்னா அதே போல் ஃபோர்த்து குவாட்ரண்டில் இருந்துச்சுன்னா நமக்கு டீட்டாவோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கண்டிஷன்ஸ் நமக்கு புக்கில் இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம் சப்போஸ் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ஆல்ஃபாவும் டீட்டாவும் ஒன்று தான் ஆல்ஃபா வேல்யூ தான் நம்ம டீட்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம் அதே சமயம் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் குவார்ட்டரில் இருந்துச்சுன்னா டீட்டாவோட வேல்யூ பை மைனஸ் ஆல்ஃபா பை மைனஸ் அல்ஃபா இதுதான் டீட்டாவோட வேல்யூ ஓகே ஃபர்ஸ்ட் குவார்ட்ரண்டில் இருந்துச்சுன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ தான் டீட்டா பட் செகண்ட் குவார்டர்ல இருந்துச்சுன்னா டீட்டாவோட வேல்யூ பை மைனஸ் ஆல்ஃபா இனி கீழே வந்து இந்த ரெண்டு குவார்டர்க்கும் அப்படியே இதோட இன்வர்ஸ் நெகட்டிவ் எடுத்து போட்டுடலாம் ஸோ இப்போ இங்கே என்ன வரோம் டீட்டாவோட வேல்யூ டீட்டாவுக்கு நெகட்டிவ் ஆல்ஃபா இருக்குது அதோட நெகட்டிவ் மைனஸ் ஆல்ஃபா ஸோ அதே போல் இங்கே நம்ம நெகட்டிவ் எடுத்தோம்னா டீட்டா ஈக்குவல்டு இங்கே ப்ளஸ் ஃபை இருக்குது மைனஸ் பையாக மாறும் இந்த மைனஸ் ஆல்ஃபா வந்து பிளஸ் ஆல்பாவா மாறும் அதாவது நம்ம பஸ்ட் ஆல்பா எழுதுறோம் மைனஸ் பை ஸோ இந்த ஃபோர் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதை கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு குவார்டரில் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு டீட்டா செகண்ட் குவார்டரனில் இருந்துச்சுன்னா பை மைனஸ் ஆல்ஃபா தேர்ட் குவார்டரில் இருந்துச்சுன்னா இதோட இன்வர்ஸ் அதாவது அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லும்போது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறுது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுது ஸோ ஆல்ஃபா மைனஸ் பை ஃபோர்த் குவார்ட்டரில் இருந்துச்சுன்னா டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா இந்த ஃபோர் கண்டிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இனி நமக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்க்கலாம் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொஸ்டின் இல்லை டூ 2 plus i into 2 root 3. 2 plus i into. டூ ப்ளஸ் ஐ இன்ட்டு டூ ரூட் த்ரீ இது எந்த குவார்டர்ல வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இங்கே எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் அதாவது டூ தான் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து டூ ரூட் த்ரீ இதுவும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குவார்டர் ஓகே பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குவார்டர் இதனால இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் கிராஃப் மார்க் பண்ணும்போது இந்த ரைட் சைடு வேல்யூஸ் எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர் அதே போல் ஆக்சிஸில் மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான் நம்ம மார்க் பண்ணுவோம் அதே போல் இங்கே லெஃப்ட்லன்னு சொல்லும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் டவுன்வேர்டாக நமக்கு நெகட்டிவ் நம்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் இந்த மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்புறமா எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஒய் வந்து பாசிட்டிவ் அப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் குவார்டர் நெகட்டிவ் நெகட்டிவ் எக்ஸும் ஒய்யும் நெகட்டிவாக இருந்த தேர்டு குவார்டர் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவாக இருந்ததுனா ஃபோர்த்து குவார்டர் இந்த மாதிரி நம்ம நம்பர் பார்க்காம சிம்பிளை வச்சே நம்ம அதோட குவார்டர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டில் ஸோ எக்ஸோட வேல்யூ டூ ஒய்யோட வேல்யூ டூ ரூட் த்ரீ ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான் ஸோ ஃபஸ்ட்டு குவார்டரனில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு குவார்டர்ல இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிஷன் என்ன ஆல்ஃபா ஈக்குவல் டு டீட்டா ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு டீட்டா

போலார் ஃபார்ம் இஸ் ஆர் இன்டூ காஸ்டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா இட் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ நம்ம பார்த்தோம் ஃபோர் இன்டூ காஸ்டீட்டா காஸ்ட் ஆஃப் டீட்டாவுக்கு பார்த்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபைவ் பை த்ரீ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ இன்டு சைன் பை பை த்ரீ பட் இந்த ஆங்கிள் வந்து நாட் ஒன்லி பை பை த்ரீ நமக்கு ஜெனரலாக எழுதுறதா இருந்துச்சுன்னா டூ கே பையை நம்ம ஆட் பண்ணணும் எதனாலு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பை அதாவது ஒன் எயிட்டி டிகிரி பைன்னு சொல்லும்போது ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இதுதான் ஒன் எயிட்டி டிகிரி அதே போல் இன்னொரு ஒன் எயிட்டி டிகிரின்னு சொல்லும்போது ஒரு சர்க்கிள் நமக்கு கம்ப்ளீட் ஆகிரும் ஒன் டைம் ஒன் எயிட்டி டிகிரி இன்னொரு டைம் ஒன் எயிட்டி டிகிரின்னு சொல்லும்போது ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும் அதாவது டூ பை அது வந்து எத்தனை டைம்ஸ் வேணாம் டூ கே பை இந்த கேங்கிறது ஒன்னாக இருக்கலாம் டூவாக இருக்கலாம் த்ரீயாக இருக்கலாம் என்னவாகவும் இருக்கலாம் ஸோ டூ பை நமக்கு கம்ப்ளீட் ஆனாலே அந்த ஆங்கிள்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிட்டு திருப்பியும் அதே ஆங்கிள் தான் வரும் இங்கேயும் அதே ஆங்கிள் இதே ஆங்கிள் சேம் தான் ஸோ இதை நம்ம ஜெனரலாக எழுதுகிறதா இருந்தால் எப்படி எழுதுகிறான் ஃபோர் இன்ட்டு டூ இதில் நமக்கு டூ கே பையை இன்க்ளூட் பண்ணிடலாம் ஓகே காஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம் டூ கே பை அப்புறமா இதை ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் பை பை த்ரீ அதே போல் இங்கேயும் சைன் டூ கே பை டூ கே பை ப்ளஸ் பை பை த்ரீ இது நமக்கு ஜெனரலாக எழுதுறோம் அதாவது ஜெனரலாக எழுதுறதுக்கு இந்த டீட்டா அந்த ஆங்கிளுக்கு பதிலாக டூ கே பை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம் இங்க நமக்கு k ஓட வேல்யூ எப்படி இருக்கும் k belongs to z சோ இதா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் next second subdivision. question is 3 minus i root 3 இதுவும் similar for the previous question தான் first நமக்கு என்ன find out பண்ணணும் r find out பண்ணணும் r find out பண்ணணும் என்ன பண்ணணும் real ஓட square plus imaginary ஓட square that is 3 square plus imaginary இங்க i தவர remaining இருக்கிறது so minus root 3 the whole square it is equal to ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர் வால்யூ நயன் ப்ளஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர்னு சொல்லும்போது த்ரீ இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெல் டுவெலில் நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டூ சிக்ஸ் டூ த்ரீ ஸோ இந்த டூவை நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ இப்போ வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் நமக்கு டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டில் ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறமா காட்டரன் கண்டுபிடிச்சி அதோட டீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஒய் பை எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஒய்யோட வேல்யூ மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ த்ரீ இதுதான் நமக்கு ஒய்யோட வேல்யூ ஓகே இது வந்து எக்ஸோட வேல்யூ ஸோ மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை த்ரீ இட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை த்ரீயை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு ரைட் பண்ணலாம் ஸோ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீனா ரூட் த்ரீ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தான் ஸோ இந்த ரூட் த்ரீ இந்த ரூட் த்ரீ கேன்சல் பண்ணுறோம் ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் மைனஸ் ஒன் பை root 3 it is equal to modulus குள்ள நெகட்டிவ் இருந்தாலே நமக்கு ஆன்சர் என்ன தான் மாட்லஸ்னாலே ஒன்லி பாசிட்டிவ் தான் ஸோ பாசிட்டிவாக எழுதிட்டாப்போ ஸோ டேன் inverse ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ இது நமக்கு டேன் inverse ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ எதில் வருதுன்னு பார்ப்போம் அதாவது ஒன் பை ரூட் த்ரீ எந்த ஆங்கிளில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா தேர்ட்டி டிகிரியில் தான் டீட்டாவோட வேல்யூ ஒன் பை ரூட் த்ரீயாக கிடைக்குது ஸோ தேர்ட்டி டிகிரி நம்ம ரேடியனில் தான் எழுதணும் ஸோ தேர்ட்டி டிகிரினா பை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பை பை சிக்ஸ் ஏன்னா பையோட வேல்யூ ஒன் எயிட்டி பை சிக்ஸ்ன்னு சொல்லும்போது சிக்ஸ் த்ரீ சார் தேர்ட்டி ஸோ ஒன் எயிட்டி பை சிக்ஸ்ன்னு சொன்னா தான் நமக்கு தேர்ட்டி டிகிரி கிடைக்கும் அதை தான் ஃபை பை சிக்ஸ்ன்னு நம்ம ரைட் பண்ணுறோம் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபை பை சிக்ஸ் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபை பை சிக்ஸுன்னு கிடச்சிருக்குது பட் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆல்ஃபா கிடையாது டீட்டா இனி அதுக்கு என்ன பண்ணணும் குவார்ட்ரண்டில் இது எந்த குவார்ட்ரண்டில் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்க நம்பர் பார்ப்போம் த்ரீ மைனஸ் ஐ ரூட் த்ரீ கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் த்ரீ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன த்ரீ ஒய்யோட வேல்யூ ஐயை தவிர ரிமைனிங் இருக்கிறது ஸோ மைனஸ் ரூட் த்ரீ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்தோம் ஒன்லி சயின்ஸை மட்டும் பார்க்கணும் எக்ஸுக்கு வந்து ப்ளஸ்ஸு ஒய்க்கு வந்து மைனஸ் ஸோ குவார்டர் இதில் வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இந்த ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு குவார்டர் ப்ளஸ் ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஒய் வந்து ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஒய் வந்து நெகட்டிவ் இங்கே எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஒய் வந்து நெகட்டிவ் இதுதான் குவார்ட்ரண்டுக்குள்ளே சைன் ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் குவார்ட்ரண்டில் டீட்டாவும் ஆல்ஃபாவும் ஈக்குவலாக இருக்கும் செகண்ட் குவார்ட்ரண்டில் டீட்டாவோட வேல்யூ பை மைனஸ் ஆல்ஃபா அதே போல் தேர்ட் குவார்ட்ரண்டில் இதோட ரிவர்ஸில் இதோட அடிட்டிவ் இன்வர்ஸாக எழுதும் போது டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை வரும் அதே போல் இங்கே டீட்டா ஈக்குவல் டு இதோட சைன் சேஞ்ச் பண்ணி மைனஸ் ஆல்ஃபா இந்த ஃபோர் வேல்யூஸாக நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம் இந்த இதை இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேர்டு குவார்டரனில் இருக்குது ஸோ டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு வரும் ஓகே இந்த ஆர் ஃபோர் த்ரீ மைனஸ் ஐ ரூட் த்ரீ லைஸின் லைஸின் ஃபோர்த்து குவார்டர் அண்ட்

இட் இஸ் equal to, ஆரோடய வேல்யூ நம்ம டூ ரூட் த்ரீ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டில் அப்புறமா காஸ் ஆஃப் டீட்டாவோட வேல்யூ மைனஸ் pi பை 6, மைனஸ் pi பை 6, ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் pi பை சிக்ஸ் நெக்ஸ்ட் இதை நமக்கு ஜெனரலாக எழுதுகிறதா இருந்துச்சுன்னா இந்த டீட்டாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கூடுதலாக எதை ஆட் பண்ணணும் டூ கே பைய ஆட் பண்ணணும் டூ ரூட் த்ரீ இன்டூ காஸ் ஆஃப்

இதுதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க காம்ப்ளக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆர் அவுட் பண்ணிடலாம் ஆரோட ஃபார்மில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியலோட ஸ்கொயர் ப்ளஸ் இமாஜினரியோட ஸ்கொயர் தட் இஸ் மைனஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஐய தவிர ரிமைனிங் இருக்கிறது வந்து மைனஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இஸ் ரூட் எயிட் எயிட்டு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா ஃபோர் டூ டூ ஸோ டூ டைம்ஸ் இருக்கிறத நம்ம ஸ்கொயருக்கு வெளியில் எடுத்துகிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இப்போ ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இன்னும் நமக்கு டீட்டர் தேவைப்படுது பட் நமக்கு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஒய் பை எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஒய்யோட வேல்யூ மைனஸ் டூ எக்ஸோட வேல்யூவும் மைனஸ் டூ ஸோ மைனஸ் டூ டிவைடட் பை மைனஸ் டூ கேன்சல் பண்ணணுன்னா டேன் tan inverse ஆஃப் modulus ஒன்றுன்னு வரும் modulus 1 வேல்யூ ஒன் தான் ஸோ நமக்கு டே டேப்ளர் காலத்தில் எந்த வேல்யூ வந்து ஒன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 45 ஃபைவ் டிகிரி தான் நமக்கு டீட்டாவோட வேல்யூ ஃபார்ட்டி 45 வாருக்கும் தான் டேன் டீட்டா வந்து ஒன் ஸோ tan 45 ஃபைவ் டிகிரி equal to 1 தென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியை நமக்கு ரேடியனில் எழுதுகிறதா இருந்துச்சுன்னா ஒன் எயிட்டி டிவாடட் பை 4 அதாவது ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் ஃபைவ் ஃபோர்ஸாக ட்வெண்ட்டி ஸோ ஃபோரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 45 ஃபைவ் டிகிரி கிடைக்கும் ஸோ by 4 ஃபோர்னு நம்ம எழுதலாம் ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஃபை பை ஃபோர் ஓகே இது நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ என் நமக்கு இந்த காம்ப்ளக்ஸ் நம்பர் எந்த குவார்டரண்டில் இருக்குதுங்கிறத பார்த்து நமக்கு டீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ நமக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து மைனஸ் டூ மைனஸ் ஐ டூ மைனஸ் டூ மைனஸ் ஐ டூ இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூவும் மைனஸ் டூ தான் ஒய்யோட வாலிவும் மைனஸ் 2 மைனஸ் டூ மைனஸ் டூ இதோட சயின்ஸ் என்ன மைனஸ் மைனஸ் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் இப்போ தான் பார்த்துருக்கோம் மைனஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா third quadrantல இருக்கும் ஸோ டீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா மைனஸ் pi தார் 2 டூ மைனஸ் டூ மைனஸ் ஐ டூ lies in செகண்ட் lies in third quadrant தேர்ட் quadrant தேர்ட் குவார்டர் தார் ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை இட் ஈஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ பை பை ஃபோர் மைனஸ் பை இட் ஈஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் ஒன்றும் இல்லைனா ஒன்று நம்ம எழுதிடலாம் அந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ பை மைனஸ் ஃபோர் பை தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டிவைடட் பை ஃபோர் இப்போ நமக்கு டீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடும் தென் போலார் ஃபார்ம் அப்படினா தர் ஃபோர் போலார் ஃபார்ம் இஸ் போலார் ஃபார்ம் இஸ் ஆர் இன்டூ காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இட் இஸ் ஈக்குவல் டு ஆரோடய வேல்யூ நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் டூ இன்டூ ரூட் டூ காஸ் ஆஃப் டீட்டாவோட வேல்யூ மைனஸ் த்ரீ ஃபை பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் பட் நமக்கு ஜெனரலாக எழுதுகிறதா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டூ கே பையை ஆட் பண்ணணும் தட் இஸ் காஸ் ஆஃப் டீடாக்கு பதிலாக டூ கே பை ஆட் பண்ணுறோம் டூ கே பை அப்புறமா இருக்கிற ஆங்கிள் வந்து மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் அதே போல் ப்ளஸ் ஐ சைன் நமக்கு டீடாக்கு பதிலாக டூ கே பை ஆட் பண்ணி எழுதுகிறோம் டூ கே பை இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் கே பிலாங்ஸ் டு செட் கேட்க வேல்யூ பிலாங்ஸ் டு இசெட் ஸோ இதுதான் நமக்கு போலார் ஃபார்ம் ஆஃப் தர்ட் சப்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஸ்டின் நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க போலார் ஃபார்மை அவுட் பண்ணிடலாம் டு ஃபைன் போலார் ஃபார்ம் ஆஃப் தி நியூமரேட்டர் ஐ மைனஸ் ஒன் ஸோ ஐ மைனஸ் ஒன்னு நமக்கு கரெக்டான ஆர்டர்ல எழுதிலாம் ஃபர்ஸ்ட் ரியல் தனியாக ரியல் அப்புறமா இமேஜினரி ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ஆர் இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரீயலோட ஸ்கொயர் அப்புறமா இமஜினரோட ஸ்கொயர் இமாஜினரோட கோய்பிஷன் எதுவுமே இல்லைன்னா ஒன் ஸ்கொயர் ஓகே தட் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ ஒன் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ ஒன் இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபார்முலா என்ன டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஒய் பை எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஒய்யோட வேல்யூ ஒன் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன் ஸோ ஒன் பை மைனஸ் ஒன் இட் இஸ் ஈக்குவல் டு டேன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ரீவியஸ் எம்மில் தான் நம்ம பார்த்தோம் டன் இன்வர்ஸ் டிகிரி அதை நம்ம ஃபை எழுதலாம் ஓகேயா இது வந்து டீட்டா ஆல்ஃபாவோட வேல்யூ தான் நமக்கு யூஸ் பண்ணி எந்த குவார்ட்னில் இருக்குதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா டீட்டாவை ஃபைன் அவுட் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஐ மைனஸ் ஒன் அதாவது ரியல் வந்து மைனஸ் ஒன் இமேஜினரோட கோய்பிஷியன் வந்து பிளஸ் ஒன் இந்த சைன் மட்டும் நமக்கு பார்ப்போம் மைனஸ் அண்ட் பிளஸ் ஓகே ஸோ குவார்ட்ரண்டில் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் போது நம்ம பார்த்தோம் மைனஸ் ப்ளஸ் வந்து செகண்ட் குவார்டர் இருக்குது செகண்ட் குவார்டர் தான் செகண்ட் அதில் டீட்டாவோட ஃபார்மில் பை மைனஸ் ஆல்ஃபா ஸோ இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஐ மைனஸ் ஒன் லைசின் செகண்ட் குவார்ட்ரண்ட் செகண்ட் குவார்ட்ரண்ட் தார் ஃபோர் டீட்டா to pi பை மைனஸ் equal to pi பை மைனஸ் அல்ஃபாவோட வேல்யூ வந்து பை பை ஃபோர் நீங்கள் denominatorல் ஒன்றும் இல்லை multiply மல்டிப்ளை பண்ணுறோம் cross multiply மல்டிப்ளை 4 pi minus pi, it is equal to 3 pi by 4, ஃபோர் இது வந்து டீட்டாவோட வேல்யூ தார் ஃபோர் போலார் polar form போலார் ஃபார்ம் எஸ் cos theta, காஸ்டீட்டா प्लस साइन टीटा इक्वल टू आर वैल्यू स्क्वायर रूट टू काफी वैल्यू थ्री फोर प्लस साइन थ्री पाई पाइ ஃபோர் இங்கே நமக்கு ஜெனரல் வேல்யூ நமக்கு போட வேண்டாம் நம்ம ஃபைனல் ஆன்சர் இது கிடையாது denominator யூஸ் பண்ணி வர்றது நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு நம்ம டூ கே பை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த போலார் form அப்படியே நம்ம வச்சிருப்போம் என்ன நமக்கு குடுத்திருக்க ரிகோர்டு ஆன்சர் பார்க்கலாம் என்ன i மைனஸ் ஒன் பை காஸ் pi பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் pi பை த்ரீ ஓகே இட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த டினாமினேட்டர் போலார் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம இந்த டினாமினேட்டரை எந்த சேஞ்சும் பண்ணல ஒன்லி நியூமரேட்டரை மட்டும் தான் நம்ம போலார் ஃபார்மில் கொண்டு வந்தோம் இது எதனால் போலார் ஃபார்மில் இருக்குது காஸ்ட் ப்ளஸ் ஐசைன் டிட்டா ஃபார்மட்டில் தான் இருக்குது ஸோ இதை நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலாம் ஒன்லி நியூமரேட்டருக்கு மட்டும் போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த நியூமரேட்டர் இந்த வேலிக்கு பார்த்துலாம் இந்த வேலியை நம்ம அப்படியே substitute பண்ணிடலாம் that is root 2 into cos 3 pi by 3 ப்ளஸ் ஐ சைன் த்ரீ pi பை த்ரீ சாரி pi பை ஃபோர் ஓகே இது வந்து நியூமரேட்டருக்கு நம்ம அப்படியே substitute denominator இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிடும் cos pi பை த்ரீ ப்ளஸ் i சைன் pi by 3 sorry, pi by 4, okay?

த்ரீ pi பை ஃபோர் மைனஸ் இங்கே உள்ள ஆங்கிள் வந்து pi பை த்ரீ அதே போல் ப்ளஸ் ஐ சைன் இங்கேயும் அந்த ஆங்கிள்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் த்ரீ பை பை ஃபோர் மைனஸ் பை பை த்ரீ ஓகே டிவிஷனில் இருந்துச்சுன்னா ஆங்கிள்ஸை சப்ராக்ட் பண்ணனும் மல்டிபிளிகேஷனில் இருந்துச்சுன்னா ஆங்கிள்ஸை ஆட் பண்ண அந்த மாதிரி நம்ம நபம் வச்சிட்டோன்னா ஈஸியாக எழுதிடலாம் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்ட போது நம்மளோட answer கிடைக்கும் ரூட் டூ இன் டூ காஸ் ஆஃப் இங்கே நமக்கு ஆங்கிள் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் எடுக்கிறதுக்காக ஈஸியாக என்ன பண்ணிட்டா போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ ஃபோர் டுவெல் த்ரீ அதே போல் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம் இங்கேயும் சேம் நம்பர்ஸ் தான் ஸோ அதனால ப்ளஸ் ஐ சைன் இதெல்லாம் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணியே எழுதுவோம் நைன் பை மைனஸ் ஃபோர் பைனா என்ன வரும் ஃபைவ் பை டிவைடட் பை டுவல் இதே இதை இங்கேயும் எழுதலாம் இஸ் ரூட் டூ காஸ் ஃபைவ் பை டிவைடட் பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் ஐ சைன் ஃபைவ் பை டிவைடட் பை டுவெல் பட் நமக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஸோ இந்த டிகிரியில் இந்த ஆங்கிளில் நமக்கு டூ கே பை ஆட் பண்ணணும் ஜெனரல் ஃபார்ம் எழுதுறதுக்காக தட் இஸ் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்டூ காஸ் ஆஃப் ஆங்கிளில் டூ கே பை ஆட் பண்ணுறோம் டூ கே பை ப்ளஸ் ஃபைவ் பை டிவைடட் பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ் ஃபைவ் பை பை டுவெல் కే కెయోడ వాల్యూ బిలాంగ్స్ టు ఈ సెట్ సో ఇదే నమ్ముడే పోలర్ ఫామ్ ది గిబ్బన్ కాంప్లెక్స్ నంబర్